அடுத்ததாக ஒரு சமகால நிகழ்வுடைய ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், இந்த சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு சினிமா எடுத்திருக்காங்க இவளுக்கு. அந்த சினிமா வந்த பிறகு நம்ம மக்களுடைய முகநூலில் அவங்களுடைய பதிவுகளை பார்க்கும் பொழுது, இந்த சார்பட்டா பரம்பரைங்கிறத நாங்கள் உண்டாக்குனது தான், முஸ்லீம்கள் தான் அதை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி, இதை ஒரு பெருமை மாதிரி சில இறந்து போனவர்களுடைய கல்லறையில் ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து போட்டு சார்பட்டா பரம்பரையுடைய இன்னார் அடங்கியிருக்கிற இடம் அப்படியெல்லாம் போட்டு எடுத்து போட்டு, இந்த சார்பட்டா பரம்பரை வந்து நாங்கள் தான் உண்டாக்குனது என்று மாதிரியான ஒரு பதிவு போகிறது. அப்போ இதில் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு விஷயம் இருக்கிற காரணத்தினால், இந்த சினிமா பற்றின பிரச்சனை கிடையாது, அந்த சினிமாவை வைத்து கொண்டு இது என்ன செய்கிறாங்கன்ட்டா, இந்த சார்பட்டா பரம்பரைங்கிறது நாங்கள் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சொல்லி அதை பெருமையாக சொல்லும் பொழுது, அது குறித்து சில விவரங்களை நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த சார்பட்டா பரம்பரை என்பது வந்து பரம்பரை என்று சொன்னால் வம்ச வழின்ற அர்த்தம் கிடையாது. பரம்பரை என்று சொன்னால் ஒருத்தர் ட்ரைனிங் எடுத்தவங்க, சார்பட்டாங்கிற சார்னால் நாலு, சார்பட்டான்னா நாலு கத்தி, நாலு கத்தி பரம்பரை அப்படிங்கிற பேரில் ஒரு முஸ்லீம் ஒருவர் தான் அந்த குத்துச்சண்டைக்கு ஒரு குரூப்பை உருவாக்குறார். அவர்கிட்ட பயிற்சி எடுத்தவர்கள் மீனவர்கள் இருப்பாங்க, இந்துக்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, முஸ்லீம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சார்பட்டா பரம்பரை. அந்த அவர்கிட்டேருந்து பயிற்சி எடுத்து குத்துச்சண்டைக்கு உள்ள ஒரு பயிற்சி, குத்துச்சண்டை, சிலம்பாட்டம், இதெல்லாம் அவர் கொடுத்துருக்காரு. அதோட சார்பட்டான சா போடுறாங்க, அது சார்பட்டா தான், சார் நாலு எக் தோத்தின் சார் இருக்குல்ல, அந்த சார் தான். இதில் அந்த முஸ்லீம் தான் இந்த சார்பட்டா பரம்பரையை வந்து உண்டாக்குனது என்ற மாதிரி ஒரு பெருமையாக போடுறாங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து குத்துச்சண்டை தான் ரொம்ப ஒரு ஃபேமஸாக மக்கள்கிட்ட இருந்தது. கிரிக்கெட்டு முகமெல்லாம் அப்போ கிடையாது, குத்துச்சண்டை அங்கங்கே நடக்காத போய் பார்ப்பார்கள். இது மாதிரியாக நிறைய பரம்பரைகள் சென்னையில் இருந்திருக்கிறது. அந்த ஒரு பரம்பரைக்கு இன்னொரு பரம்பரைக்கு என்ன செய்யும், ட்ரைனிங் சென்டர் நடக்கும். இந்த பரம்பரையில் ட்ரைனிங் எடுத்தாலும் கொஞ்சம் விசேஷமாக இருப்பாருங்கிற மாதிரி சார்பட்டா பரம்பரைங்கிறது அப்படியே ஃபேமஸாக பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை வைத்து கொண்டு இந்த சார்பட்டா பரம்பரையை வந்து உருவாக்கணும் நாங்கள் தான் என்று சொல்லி, எங்களுடைய வரலாறை மறைக்க முடியாது, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமாண்டு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க போடுறாங்க. இதில் முதல் விஷயத்தை எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த விளையாட்டுகள் இருக்குல்ல, இந்த விளையாட்டுகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் அனுமதி இருக்குது என்று சொன்னால் அதற்குன்னு சில இலக்கணங்கள் இருக்கிறது, சில சட்ட நடைமுறைகள் இருக்கின்றன, அதுக்கு உட்பட்டு தான் எந்த ஒரு விளையாட்டையும் விளையாட முடியும். உதாரணமாக துப்பாக்கி சுடுற போட்டி இருக்குது. இந்த துப்பாக்கி சுடுற போட்டி எப்படி நடத்துவாங்க, ரெண்டு பேர்களையும் துப்பாக்கி சுட்டு ஒருத்தனோடு தான் சுட்டுருக்கன்னு சொல்லுவாங்களா? ஆளை சுட மாட்டாங்க, துப்பாக்கி ஒரு இடத்த காட்டி அங்கே குறி வச்சு யார் சுடுவா கரெக்டாக அப்படின்னு குறி பார்த்து சுடுவதை அறிந்து கொள்வதற்கு அந்த துப்பாக்கி சுடுற போட்டியை நடத்துகிறாங்க. இதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இவங்கையிலையும் அவங்களும் துப்பாக்கியை கொடுத்து ரெண்டு பேரும் யார் நல்லா சுடுறீங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சுட சொன்னார்களே ஆனால் ஒருத்தன் போயிடுவான், ஒருத்தன் செத்துருவான். அந்த மாதிரி நம்ம செய்யலை, அறிவோடு தான் செய்கிறோம், உயிர் போயிருங்கிறதுக்காக வேண்டி இப்படி செய்கிறோம். அதே மாதிரி அம்பு எரிந்து எவ்வளோ தூரம் வந்து அம்பு வேகமாக எரிகிறான், தூரமாக குறிபார்த்து எரிகிறான், அல்லது ஈட்டி எறிகிறது, இந்த மாதிரியான ஒரு போட்டிகள் நடத்தும் பொழுது ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கு போட்டி நடந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அதை மோதிக்கிற மாட்டாங்க, அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்படும். அந்த இலக்கை நோக்கி யார் கரெக்டாக அவங்க வந்து எரிகிறாங்களோ, குறிபார்த்து எரிகிறாங்களோ, அதில் வந்து ஜெயித்தவர்கள் என்று ஊக்குவிக்கிறது, அதெல்லாம் திறமை தானே. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு மார்க்கத்தில் தடை கிடையாது, அந்த மாதிரி விளையாட்டு விளையாடலாம். ஆனால் இந்த குத்துச்சண்டை, இந்த ரெஸ்லிங், இந்த மாதிரி விளையாட்டுகள் இருக்கு பாருங்களேன், இது வந்து சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரையும் அடிச்சுக்கிட்டு விட்றாங்க. இவன் திறமையை அவன் திறமையை காட்டுவதாக இருந்தால் குத்துடைய வேகம் எவ்வளோ, எத்தனை டன் வேகத்தில் குத்துகிறார்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. அதை சோதித்து பார்ப்பதற்கு சில பொருட்களை வைத்து நீ குத்து எவ்வளோ தூரம் தள்ளுற பார்ப்போம், அவன் குத்துட்டும் தள்ளுற பார்ப்போம் என்று சொல்லி அவனுடைய அந்த கையுடைய திறனை சோதிப்பதற்கு போட்டி வச்சாங்கன்னா அது வந்து ஏற்கத்தக்கது. ஆனால் இந்த குத்துச்சண்டைங்கிறது என்ன, அதில் வந்து அது குத்துச்சண்டைனாலே மூஞ்சில் தான் குத்தணும், அதுதான் மூஞ்ச மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க, முகத்தில் குத்துறது தான் இந்த குத்துச்சண்டை விளையாட்டு. இந்த முகத்தில் குத்துவதற்கு மார்க்கத்தை பொதுவாகவே ஒருத்தனை தாக்குறதுக்கு போரில் தாக்கலாம், சண்டை வந்தால் தாக்கலாம், சும்மா விளையாட்டுக்கு போய் தாக்குறதுக்கு ஏதாவது அனுமதி இருக்கா, கபடி விளையாடுறோம், யாரை யாரும் தாக்கிட மாட்டோம், பிடிச்சிக்கிறோம், மல்யுத்தம் பண்ணுறோம், யார் பிடிச்சிருக்கிறான்ட்டு, அதெல்லாம் ஒரு சாதாரண விளையாட்டாக இருக்கிறது. ஆனால் இந்த குத்துச்சண்டைங்கிற என்ன இருக்குன்னு கேட்டால்,
முகத்தில் போய் அடிக்கிறது அந்த குத்து சண்டையோட அளவு என்ன? வயிற்றுலாம் குத்தக்கூடாது, முகத்தில் குத்தி ரத்தம் வர வச்சு அந்த மூளை குழம்பி போய் மயங்கி கீழே விழுந்து ஒன்று ரெண்டு மூணு நின்றதுக்குள்ளே அவன் எந்திரிக்கலைன்னு சொன்னால் இவர் ஜெயிச்சிட்டாரு. ஏறக்குறையில் ஒரு அதிர்ஷ்டம் மாதிரியாகவும் அமைஞ்சிர சமயத்தில் விளங்குதா? திறமையை பொறுத்தும் முடிவு செய்யப்படாமல் போயிடும். மார்க்கத்தில் எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி முகத்தில் குத்த அனுமதி இருக்குதா? குத்துச்சண்டையை நம்ம விளையாடவும் கூடாது, அதை போய் பார்க்கவும் கூடாது. அறியாமல் காசுக்காக வேண்டி ரெண்டு பேர் அடிச்சுக்கிறானுவோ, இவன் அவன் மூஞ்ச குத்துறான், இவன் அவன் மூஞ்ச குத்துறான், இது எப்படி இது நியாயமாகும்? அந்த அவனுடைய திறனை சோதிப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? துப்பாக்கி சுடுறதுக்கு சோதிக்கிறீங்கள, அம்பு எய்கிறதுக்கு வந்து சோதிக்கிறீங்களா இல்லையா, வில்வித்தைக்கு வந்து நீங்கள் சோதிக்கிறீங்களா இல்லையா, அது மாதிரி வந்து நீங்கள் வேறு ஒரு இலக்கை வைத்து இதை யார் குத்தி சாக்கிறா, நீ ஜாக்கிறியா அவன் ஜாக்கிறானா அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஒரு போட்டி வச்சு யாருக்கு வலிமை கூட, வலிமைக்கு தானே பெருசு, அப்படி செய்தால் அது ஒரு அறிவுபூர்வமானதாக இருக்கும். ஆனால் அந்த குத்து சண்டைங்களோட அளவுகளை என்னென்னு கேட்டால் முகத்தில் குத்தணும், கன்னத்தில் குத்தணும், தாடையில் குத்தணும், கண்ணில் குத்தணும், இப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இதா காத்தில் அகதுக்கும் பொல் எஜித்த நிபில் வஜுக, நீங்கள் போர் செய்வதாக இருந்தால் கூட முகத்தை வெட்டிப்படாதீங்க. போருங்கிறது வந்து சண்டைக்கே உள்ள இடம், அது வந்து விளையாடுற இடம் இல்லை. போருன்னா என்ன செய்யணும்? அவன் நம்மளை தாக்குவோம், நம்ம அவனை தாக்குவோம், கொல்லக்கூட செய்வோம். போர்னு சொன்னால் ஒருத்தனை ஒருத்தன் கொள்வதும் அங்கே நடக்கும், தற்காத்து கொள்வதும் நடக்கும். அப்போ போர் செய்யும் பொழுது கூட நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்க? புகாரியில் 2559 ஹதீஸில் இருக்கிறது, நீங்கள் போர் செய்வதாக இருந்தால் முகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இதா காத்தல் அகதுக்கும், உங்களில் ஒருவர் போர் செய்வதாக இருந்தால் ஃபல் எஜித்த நிபில் வஜுக, முகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்போ இது போரா? போருக்கே செய்யக்கூடாது. அப்போ போருக்கு அப்படி செய்ய இன்னும் சொல்ல அது காரணம் என்ன என்று கேட்டால், அதையும் நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்கிறாங்க, மனிதனுடைய உறுப்புகள்லையே அந்த சிறந்த உறுப்பு வந்து முகம்தான். முகத்தில் தான் எல்லா 6 அறிவும் அதில் தான் இருக்கிறது. கையில் ஒரு அறிவு தான் இருக்குது, தொடுகிற அறிவு தான் கையில் இருக்கிறது, நாக்கில் வந்து ருசிக்கிற அறிவு தான் இருக்கிறது. ஆனால் எல்லாரையும் ஒருங்கே அமையப்பட்டிருக்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டால், தொடுற அறிவு, சுவைக்கிற அறிவு, நுகர்ற அறிவு, ஊர்ந்து சென்றால் அதை அறிந்து கொள்கிற அறிவு, எல்லா அறிவுகளுமே அவனை மூளை வேறு இருக்குது, இதெல்லாமே இருக்கிறது தலையில் தான். அப்படியான ஒரு சிறந்த ஒரு பகுதியாக இருக்கும் பொழுது அதை வந்து செதைச்சிடக்கூடாது. முகத்தை செதைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் சொல்கிறாங்க, இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, இதா காத்தல் அகதுக்கும் அகாஹு, உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனத்தில் யுத்தம் செய்வாரையானால் பொல் எஜிதனபியில் வஜுக, முகத்தில் தாக்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போ இன்னல்லாக ஹலக்க ஆதம் அலா சூரத்திஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அதாவது முதல் மனிதரை அல்லாஹ் வந்து தன் சாயலில் படைத்தான். இந்த மனிதனுடைய சாயல் இருக்குத, எத்தனையோ உயிரினங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான், அவனுடைய சாயலை யாரை கொடுத்துருக்கான்னு கேட்டால் மனிதனை கொடுத்துருக்கிறான். அதை இதே சைஸுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு மனித என்னுடைய ஃபோட்டோ ஸ்டாம்ப் சைஸ் இருக்கேன், அதை நான் சொல்ல முடியுமா? அந்த சாயல் அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டம் எங்கேயும் இருக்கிறது, அவனோடு ஒப்பிட முடியாது. அந்த சாயலை விளக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ இன்னல்லாஹ ஹலக ஆதம் அலா சூரத்திஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தனது தோற்றத்தில் அவரை படைத்தான், தனது வடிவத்தில் சாயலில் படைத்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய சாயலில் இருக்கும் பொழுது அந்த முகத்தை சேதப்படுத்துறது வந்து சரியில்லை. காரணத்தை சொல்கிறாங்க, அதை போர் செய்யும் பொழுது கூட முகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்கல்ல, அது புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் காரணம் சொல்லாமல் வந்திருக்கிறது. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் ஏன் அப்படி தாக்கக்கூடாது என்று கேட்டால், இந்த தோற்றத்தில் தான் மனிதனுக்குன்னு ஒரு தோற்றம் இருக்குல்ல, அந்த சாயல், இந்த சாயலில் தான் அல்லாஹ் வந்து முதல் மனிதரை படைத்திருக்கிறான். அல்லாஹ் தன் சாயலே எந்த உயிரினத்தும் கொடுக்காம மனித இனத்துக்கு கொடுத்துருக்கும் போது அந்த சாயலை காட்டுவது முகம்தானே, அதை போய் நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஒரு வகையினாலையும் நம்ம என்ன செய்யறது, குத்து சண்டை, ரஸ்லின் போட்டு ஒருத்தனை வந்து தாக்கிறது, அதுலேயும் கொஞ்சம் முதுகு முறிக்கிறது நிறைய நடக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். இதுகள் வந்து ஒரு இஸ்லாமியன் வந்து வரவேற்கக்கூடாது. நமக்கு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கு எதாவது ஜெயிச்சா பெரிய பணமடிப்பு கிடைக்குமேன்னு போராடுவாங்க. ஆனால் யார் போராடுவான்னா, ஜெயித்தவன் தான், உளுந்தவன் அவ்வளோதான், அவனுடைய நிலை இப்படி இருக்கு, அவங்க மோசமாக போய்விடும். அதே மாதிரி வந்து கணவன் மனைவி பிரச்சனையில் கோபத்தில் ஏதாவது செஞ்சால் கணவன் வந்து கட்டுப்பட மறுத்தால், தப்பு செஞ்சால் அடிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு அடித்து கண்டித்து திருத்தும் போது கூட ரசூல்லா சொல்கிறாங்க, உலா தந்தரிபில் வஜிக, முகத்தில் அடிச்சிடாத. சும்மா அடிக்கும்போது கூட பிள்ளைகள் அடித்தாலும் அதோட அடிக்கிறது தவிர்க்கணும், ஆனால் அப்படி தான் அடித்து தான் ஆகணும்னு வந்துச்சுன்னா எக்காரணம் கொண்டும் கண்ணத்தில், மூஞ்சில், முகத்தில்
தலையில் அதிலெல்லாம் அடிக்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸு அஹ்மது அபுதாவுது இன்னும் ஏராளமான நூல்களில் இருக்கிறது. அப்போ இந்த முகம்ங்கிறது வந்து சிதைக்கப்படக்கூடாது என்பது, போர்க்களத்தில் கூட சிதைக்கப்படக்கூடாது என்று இஸ்லாம் வழிகாட்டி இருக்கும் பொழுது குத்துச்சண்டையில் என்ன நடக்கிறது? அந்த காலத்தில் அறியாமையினால் நம்மளை சேர்ந்த ஒரு ஆளை உண்டாக்கியிருப்பார், அவர் தப்பு செஞ்சுட்டு போயிட்டார், இந்த விளையா வேறு விளையாட்டை எடுத்திருக்கலாம், அது பாராட்டி நாங்கள் தான் இதுக்கெல்லாம் முன்னோடின்னு சொல்லுவது பெருமையா? எங்களால் தப்பு செஞ்சிட்டாருங்கன்னு சொல்லி நம்ம வைக்கப்படுற ஒரு விஷயத்துக்கு என்ன செய்கிறாங்க? அந்த சினிமாவில் அதுக்கு ஒரு ஒரு பிரபலம் கிடைச்ச உடனே நம்மளுக்கு நம்ம அதை நம்ம தான் செஞ்சோன்னு பெருமை. இது என்ன பெருமை உங்களுக்கு என்ன இருக்குது? தாஜ்மஹாலை கட்டினார் பெருமை அடிக்கலாமா? நம்மளுக்கு இந்த மல்கிற்கத்தனம் பண்ணியிருப்பாங்க, ஒரு மனைவிக்காக வேண்டி செத்து போனதுக்காக வேண்டி அரசாங்க பணத்தில் பல்லாயிரம் கோடிகளை செலவிட்டு ஒரு சமாதியை கட்டியிருக்கிறான்னா இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இஸ்லாத்தின் பார்வையில். ஆனால் முஸ்லீம் நாங்கள் தான் கட்டினோம், நீங்கள் என்ன கட்டினீங்க? அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய காரியத்தில் கட்டியிருக்கிறீங்க, சமாதியை கட்டக்கூடாது, கட்டினீங்க அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய செயல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்கிறாங்களா? அதில் பெருமை அடிக்கிறாங்களா? அதில் பெருமை அடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஆட்களுடைய நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. சுதந்திர போராட்டத்தில் போட்டுப்பட்ட திப்பூரை வீரத்தை பற்றி நீங்கள் என்ன செய்யுங்க, அதில் நீங்கள் பெருமை அடிச்சுக்கிறீங்க. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு பல உயிர் தியாகம் பண்ணவங்கள்லாம் இருக்கிறாங்க, தூக்கு மேடை ஏறினவங்கள்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கொள்கைக்காக வேண்டி லட்சியத்துக்காக வேண்டி செஞ்ச விஷயங்கள் நல்லது. அது மாதிரியான விஷயங்களில் பெருமை அடிக்கணுமே தவிர, இஸ்லாம் வந்து அங்கீகரிக்காத ஒன்றை நம்மால் செஞ்சு அதனால் பெரிய ஃபேமஸாக இருந்தார்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் அதை என்ன செய்யக்கூடாது? ஆதரிக்கக்கூடாது. அந்த குத்து இன்னும் சொல்ல போனால் இந்த குத்துச்சண்டையினால் வந்து ஏதாவது பயன் இருக்குமானா? பயன் இருக்காது. இந்த குத்துச்சண்டை கிளவுஸெல்லாம் போட்டு வந்து மூஞ்சில் குத்தி தான் பழகிருப்பார். அவர் ரெண்டு பேரும் சண்டை வந்துட்டாங்க, முதுவை கட்டிப்பிடிச்சி ஒரு குத்து குத்திடுவான். இவன் உன்னை என்ன காப்பாற்றினது? நீ எடுத்த அந்த ட்ரைனிங்கினால் உன்னை காப்பாற்ற வச்சு முடியுமா? முடியாது. அந்த மூஞ்சி பிடிக்க அந்த கையில் கிளவுஸ் இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. அதை வச்சுக்கிட்டு தான் அதை தப்பிச்சிக்கிறது. இதெல்லாம் என்ன ஒரு விளையாட்டு, நல்ல விளையாட்டாக இது தெரியலை. அதனால் இஸ்லாம் எந்த விளையாட்டு எடுத்தாலும் சரி அதை பயிற்சி கொடுக்கும் பொழுது ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை பாதிக்கிற மாதிரி பயிற்சி கொடுக்கக்கூடாது. அப்படி இல்லாத வகையில் உயரம் தாண்டுறது வைக்கிறீங்க, ஒன்று ஓட்டப்பந்தயம்னு வைக்கிறீங்க, ஹுசைன் போல்ட் ஓடுறாரு அப்படிலாம் ஓடுறாருன்னு அது ஓடலாம், அது வந்து அவராக தேர்ந்தெடுத்து கொண்டு போகிறார். இது என்னது? குறி வச்சு வேணும்டையே வந்து அதை வந்து தாக்குதல் நடத்துறது, வேணும்டே கண்ணை குருடாக்குவது, வேணும்டே தாடைகளை உடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்வதற்கு பேர் தான் இந்த குத்துச்சண்டை என்பது. இதில் என்ன ஆகும்னு கேட்டால், அந்த குத்துச்சண்டையில் உன்னடக்கம் நாயி, இப்போ நம்ம முகமது அலி கிளை இருந்தார், அவர் கிறிஸ்டினாக இருந்து கேசியஸ் கிளையாக இருந்தார். அப்போ அமெரிக்காவில் வந்து குத்துச்சண்டைக்கு ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப வந்து அதை ரசிப்பாங்க அமெரிக்கர்கள். அதில் இவர் இப்போ பல தடவை என்ன செய்யார், சாம்பியனாக இருந்தார். பிறகு அவரை நிறவரியின் காரணமாக அவருக்கு மரியாதை கொடுக்கலன்னோடனே அந்த பதக்கத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அவர் முஸ்லீமாக மாறிட்டார், முகமது அலி கிளைன்னு மாறிட்டார். மாறினால் அந்த குத்துச்சண்டைங்கிறது அவருடைய ஒரு தொழிலாக பழகிட்டதுனால அவர் விடலை. கடைசி என்னாச்சு, இறுதியாக நடந்த அந்த சண்டையில் அவர் தோற்று போகும் பொழுது அவருக்கு கொடுத்த அந்த தாக்குதலின் காரணமாகத்தான் அவருக்கு வந்து பர்கின்சன்கிற ஒரு நோய் வந்தது. அந்த நோய் வந்தால் என்ன செய்யும், 60 வயசுக்கு மேலே சும்மா சாதாரண ஆட்களுக்கு வரும். அது வந்துச்சு என்று சொன்னால் நரம்பு தளர்ச்சி ஆகி போயிடும், முதுகெலாம் கூணு உளுந்து போயிடும், வாயில் பேச்சு வராது, குளர ஆரம்பிச்சிடும். இந்த நிலையில் தான் அவர் ஆனார். இந்த நோய் அவருக்கு வந்ததுக்கு என்ன காரணம், கடைசி அந்த போட்டியில் அவருக்கு அவர் அந்த தாக்குன அந்த மூளையில் அடி அவரை பெரிய அளவுக்கு பாதித்து கைத்தாங்களை யாரையும் பிடிக்காமல் அவர் நடந்து வர முடியாத நிலைக்கு வந்தார். இவராக முகமது அலின்னு சொல்கிற அளவுக்கு இது நம்ம இது நல்லதா, இது தேவையா? அதனால் வந்து இந்த சார்பட்டாவை உண்டாக்குறது முஸ்லீம் தான், அதெல்லாம் கிடையாது. முஸ்லீம்டே பெருமை அடிக்க ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி விளையாட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது வில்வித்தை மல்யுத்தம் அது மாதிரி கற்றுக் கொடுத்துட்டு போனால் அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இது அந்த காலத்தில் பிறகு என்ன ஆச்சுன்னா, ரவுடிகளுக்கு மத்தியில் உள்ள சண்டைக்கு அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அரசாங்கத்தில் தடை செஞ்சிட்டாங்க, எம்ஜிஆர் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அந்த குத்து சண்டைக்கு பிறகு தடை செஞ்சிட்டாங்க. அதனால தான் இங்கே சென்னையில் உள்ள ஆளுக்கு தான் பாக்ஸர் பாக்ஸர்னு பேர் பண்ணி சேர்த்துக்குவாங்க. பாக்ஸர் இவர் என்னன்னா அதில் பயிற்சி எடுத்த ஆளுங்க எல்லாம் பாக்ஸர்கள்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் மீனவர் சமுதாயத்தில் உள்ளவங்க இருப்பாங்க, முஸ்லீம்கள் இருப்பாங்க, முஸ்லீம்கள்லையும் அந்த ஓரஞ்சாரத்தில் இருப்பாங்கள்ல குடியிருக்கிற அந்த மாதிரியான ரொம்ப ஒரு அடித்தட்டு மக்களாக இருப்பாங்கள்ல, அவங்களாம் அதில் வந்து போய் இருந்து கடைசியில் என்ன ஆகும், அதை வச்சுக்கிட்டு ஒரு மிரட்டுவது, நான் யார் தெரியுமா, நான் பாக்ஸரு என்று கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் பின்னாடி உதவுனுச்சு. அது தனியாக இருந்துட்டு போகுது. நமக்கு விஷயம் என்னன்னு கேட்டால், இதில் பெருமை அடிக்காதீங்க. எத்தை எடுத்தாலும் தூக்கிட்டு முஸ்லீம் செஞ்சுட்டா போதும் அது பெருமைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. முஸ்லீம் செஞ்சது இஸ்லாத்தில் உள்ளதை செஞ்சானா, இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை செஞ்சானா நீங்கள் பார்க்கணும். இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை செஞ்சான்னு சொன்னால் அதில் வந்து பெருமை அடிக்கிறது வந்து நல்லது கிடையாது. குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக தடை இருக்கிறது. ஒன்று நம்ம அறிவும் சொல்லுகிறது,
அப்போ எல்லா போட்டிங்க இந்த குத்துச்சண்டைக்கு போட்டு நேருக்கு நேரம் விடுறீங்கல்ல, அப்போ துப்பாக்கி சண்டை நேருக்கு நேரம் விடுங்களா, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். அது விட மாட்டேங்கிறீங்க, சுட்டு கொண்டு வாங்குறீங்க. அப்போ கத்தி சண்டை போடுறீங்க, அப்போ கத்தி சண்டையை வந்து போடும்போது என்ன செய்கிறீங்க, சட்டம் போடுறீங்க, வாழை தான் தாக்கணும் ஆளை தாக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே வச்சு அந்த சண்டை போடுறீங்க. அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் இது இலக்கே என்னென்னு கேட்டால் மூஞ்சி தான். மூஞ்சி இலக்கை வச்சு தாக்குறதுக்கு என்ன நியாயம் இருக்குது? இது விளையாட்டு, அதுக்கு பேர் இது விளையாட்டு இல்லை, இது ஒரு திறமையை வெளிப்படுத்துறது. இன்னும் சொல்லப்போனால் அது வந்து நல்ல விளையா குத்துச்சண்டை தெரிஞ்சவனே தான் இருப்பான், நல்லா விளையாடுவான். எதிரி கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்து மூஞ்சியில் கரெக்டாக கொடுத்துட்டான்னு சொன்னால் இவன் விழுந்துருவான். உண்மையில் அவன் தான் பலசாலியாக இருப்பான். அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது இது ஒரு விளையாட்டுன்னு நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த குத்துச்சண்டையை ரசிக்கிறதும் நல்லது. அது மாதிரி ரெஸ்லிண்ட் போட்டு ஒருத்தோடு தூக்கி போடவோ இப்போ இந்த மாதிரி அடிப்பாங்க, பெரும்பாலும் நடிப்பு தான் அது. இதை நிஜமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நல்லதா, இந்த விளையாட்டு இதெல்லாம் ரசிக்கிற ஒரு காரியமாக அதை சிந்தித்து பார்க்கணும். அது கிடையாது.